ஊர்ல பெய்யற மழையெல்லாம் ரத்தமா பெய்யுது. மக்கள் எல்லாருமே ரத்த மழையில செத்து போறாங்க. என்ன கதை அது? வாங்க பாப்போம். ஊரெல்லாம் மழை பெய்யுது. சிலர் நனைகிறாங்க, சிலர் காய போட்டு துணியே எடுக்கிறாங்க. ஆனா கந்தகிரி நகர்ல மட்டும் பெய்யற மழை வேற மழை. என்ன நடக்கும்னா, பெய்யற ரத்த மழை எல்லார் மேலையும் பட்டு சிலர் வெட்டிச்சு சாவாங்க, சிலர் புகஞ்சு உருகி போயிடுவாங்க, மண்ணோடு மண்ணா போவாங்க. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போயிடும். இப்படி ஊர்ல மொத்த ஊர்லயும் கந்தகிரி நகர்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அம்மா, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். எந்த ஏரியா? கந்தகிரி. அச்சுச்சோ, அங்கயா? வேண்டாம் வேண்டாம், மழை பெஞ்சா அங்க போக கூடாது, அவ்வளவுதான். அந்த ரத்த மழை யாரையும் விட்டு வைக்காது. அந்த ஊருக்குள்ள ஒருத்த வர்றான், அவன்தான் திலீப். யூடியூப்ல பிளாக் போடுறவன். அந்த ஊரோட இயற்கைய ரசிக்கிறதுக்காக வர்றான். கந்தகிரி நகருக்குள்ள நுழையிறான், அழக ரசிக்கிறான், அத வீடியோ எடுக்க ஆசைப்படுறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் கந்தகிரி நகர். இங்கே ரொம்ப அழகான இடம்லாம் நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பவே இடி சத்தம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்ய போகுது, வாங்க மழையை ரசிப்போம். சொல்கிறப்பவே ரத்த மழை பெய்யுது. அவனால் அதை தாங்க முடியலை. அங்கேயே கீழே விழுந்து ரத்த தண்ணியில் மூங்கி செத்து போகிறான். ஆனா அவை வச்சிருந்த கேமரா மட்டும் ரத்த தண்ணிலேயே மிதந்து வேற இடத்துக்கு போகுது. மறுநாள் அவனோட ஃப்ரெண்டு காணா போனவனை தேடி வர்றான். அவனை எங்கேயுமே காணோம். ஆனா பைக் மட்டும் அந்த பகுதி எல்லையில நிக்குது. அதை பார்த்துக்கிட்டே ஊருக்குள்ள நடந்து வர்றான். ஊருக்குள்ள வர்றப்போ திலீப்போட போன் அவனுக்கு கிடைக்குது. அதை எடுத்துக்கிறான். தன்னோட வீட்டில் போய் சிஸ்டம்ல போட்டு செக் பண்ணி பார்க்கறான். அதுல அவன் பேசினது இருக்கு. தொடர்ச்சியா வீடியோவை பார்க்கறான். பார்த்துக்கிட்டே இருந்த அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவன் எப்படி செத்தான்னு ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. திரும்ப அவன் செத்து போன இடத்துக்கு ஓடி போறான். அதே எலில திரும்பியும் போய் நிக்கிறான். அங்க ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி கிட்ட போனை காமிச்சு, இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேக்குறான். அப்போதான் அந்த பாட்டி இந்த ஊர்ல பெய்யற ரத்த மழையோட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தம்பி, இது ஒரு அமானுஷியம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இந்த ஊர் திருவிழா பக்கம் வந்தாங்க. நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப ஊர்ல பெரிய மழை, ரோட்ல அங்கங்க ஒதுங்கினாங்க.
தண்ணி நிறைய தேங்கி இருந்துச்சு. இந்த ஊர் முழுக்க கரண்ட்டு வயிறு அந்து போய் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. கரண்ட்டு தண்ணியில் பாஸ் ஆகி மக்கள் மேலே பட்டு எல்லாரும் செத்து போனாங்க. அப்போ இருந்துதான் இந்த மாதிரி ரத்த மழை பெய்யுது. பாட்டி சொன்னதை கேட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கு. சரின்னு திரும்ப வீட்டுக்கு போய் சிஸ்டமில் உட்காந்து அந்த வீடியோவையே மறுபடியும் பார்க்குறான். ஆனால் வீடியோ அவன் செத்ததோட முடியல, இன்னமும் இருக்கு. அதில் என்ன இருக்குன்னா, அவன் செத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முருக பக்தர்கள் அதே கந்தகிரி நகரை கிராஸ் பண்ணுறாங்க. முருக பக்தர்கள் பக்தியோட நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக போகிறாங்க. அவங்க நடந்துக்கிட்டு இருக்கப்பவே ஊருக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை இந்த கந்தகிரிக்குள்ளேயும் வந்துச்சு, ரத்த மழையா. ஆனா அந்த முருக பக்தர்களை அந்த மலை ஒண்ணுமே செய்யல. இது எல்லாத்தையும் அவன் தன்னோட சிஸ்டம்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒன்னு புரிஞ்சது, முருகனால மட்டும்தான் இதை தடுக்க முடியும்னு நினைச்சு மறுபடியும் மறுநாள் அதே இடத்துல போய் நிறைய வேல் அந்த இடங்கள்ல நட்டு வைக்கிறான். இப்போ ஊரை சுற்றி கந்தகிரி எல்லையை சுற்றி முருகனோட வேல் காவலாக இருக்கு. இன்னைக்கு ராத்திரி திரும்பியும் மழை பெய்யுது. ஆகாசத்திலிருந்து கொட்டுற மழை அந்த ஊரையும் போற ஜனங்களையும் ஒண்ணுமே பண்ணல. இத பார்த்த ரத்த மலையோட பேய்கள் கோபமாகி வெளியில வர்றாங்க. இதுக்கு காரணம் அந்த வேல் தான். அதனால அந்த வேலை பிடுங்கி எரியணும்னு வேலை தொட முயற்சிக்கிறாங்க. ஆனா வேல்ல இருந்து வந்த சக்தி அவங்களை தொட விடல. கோபமான பேய்கள் விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. திரும்பியும் வேலை அட்டாக் பண்ண போக அப்போ ஒரு சத்தம், யாருன்னா நம்ம முருகன். முருகனை பார்த்தோன்னே எல்லா பேய்களும் கோபமாகி முருகனை அட்டாக் பண்ண ஓடி வர முருகன் எல்லாரையும் தடுத்து நிறுத்தினாரு. எல்லா பக்கமும் தாக்குதல் நடத்தினாரு. நினைவாக ஊர் இலையில் நடுக்கல் வைப்பர். அங்கு நீங்கள் செல்லுங்கள், அனைவரும் வணங்குவர். எல்லா பேயும் அதை புரிஞ்சு அமைதியா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ கந்தகிரி எல்லையில மக்கள் இறந்து போன எல்லா ஆத்மாக்கும் நடுகள் வைக்கிறாங்க. அமாவாசை நாட்கள்ல அங்க போய் படையல் போடுறாங்க. இத எல்லா ரத்த மழை பேய்களும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த ஊருக்கு இப்போ காவலா நின்னாங்க. அதுக்கப்புறம் கந்தகிரி நகர்ல எந்த ரத்த மழையும் பெய்யறதில்லை.